அஸ்க மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத் இருக்குது. அந்த இபாதத்தின் மூலமாக, ஜிக்ரு திலாவத்துகளின் மூலமாக உலகத்தை அடைவது நம்முடைய நோக்கம் இல்லை. நாம் இவைகளை செய்வது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. நாம் யாரு? அடிமைகள். அல்லாஹ் நம்முடைய எஜமான். அதனால் நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் நம்முடைய உலகத்தை அடைந்து கொள்ள, சம்பாதித்துக் கொள்ள, பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கு அல்ல. மாற்றமாக நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என் மீது கடமை. எந்த அளவுக்கு என்றால், குறிப்பிடுகின்ற உலகத்துல வாழும் பொழுது ஒரு சொட்டு நீரும் அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கல, ஒரே ஒரு கவலம் கூட உணவு கொடுக்கல. அவருக்கு எந்த ராகத்தும் சந்தோஷமும் இல்ல. இருந்தாலும் அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும். ஏன்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய இந்த வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள். அது நம் மீது கடமையாக இருக்குது. நாம் ஹக்குகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் வாக்களிக்கப்பட்டவைகளை நமக்கு தருவான். மௌலானா கூறுகின்றார்கள், அற்பமான இந்த உலகுக்காக, இந்த உலகை அடைவதற்காக, உலகத்தில் உள்ள பொருள்களை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வளவு முக்கியமான அமல் இபாதத்துகளை நாம் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸ்ல தெளிவாக வருகின்றது, இந்த உலகம் இருக்குதே, இது ஒரு கொசுவுனுடைய இறக்கைக்கு கூட பொறுமதி இல்ல. அவ்வாறு இருந்து விட்டால் அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்களுக்கு ஒரு மினிட் நீரை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இந்த கொசுவுனுடைய இறக்கை என்று சொல்வது எனக்கும் உங்களுக்கும் விளங்குவதற்காக, அல்லது இதைவிட அற்பமானது தான் இந்த உலகம். அல்லாஹிடத்தில் எந்த பொறுமதியும் இல்லாதது. இந்த பொறுமதி இல்லாத ஒன்றை அடைவதற்கு இவ்வளவு பொறுமதி வாய்ந்த சிறப்பான அமல்களை செய்து அந்த பொறுமதி இல்லாததை நாம் எவ்வாறு அடைவது என்று கேட்கின்றார்கள் மேலான பெரியார்களே, சகோதரர்களே. அதனால நாம் அல்லாஹுவின் மீது முதலாவது நம்முடைய ஈமான் யக்கீன் சீராக வேண்டும், நம்பிக்கை சீராக வேண்டும். அல்லாஹுடன் இருக்கக்கூடிய நம்முடைய குமான், நம்முடைய எண்ணம் நூற்றுக்கு நூறு அவைகளை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். சரியாக்கி அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் அது நம்முடைய, நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. அவன் நம்முடைய எஜமான், நாம் அவனுடைய அடிமைகளாக இருக்கின்றோம். அந்த ஹக்கை நாம் நிறைவேற்றினோம் என்றால் இந்த உலகம் என்ன உலகம்! அல்லாஹ் ஆகிரால மிகப்பெரிய பாக்கியங்களை தயாரித்து வைத்திருக்கிறான். ஆகிராவுடைய சுவர்க்கத்துடைய பாக்கியங்கள் அது சாதாரணமானதல்ல. எந்த அளவுக்கு பெரிய பாக்கியம் என்றால், சுவர்க்கத்திலே உள்ள ஆக குறைந்த சுவர்க்கவாதி, அதுல ஆக குறைந்த அந்தஸ்திலே உள்ள ஒரு ஹூருல் ஐன் பெண்மணியுடைய, அவளுடைய முழு உடம்பிலே உள்ள ஆடைகள் அல்ல, அவளுடைய தலையிலே உள்ள அந்த தாவணியுடைய ஒரு துண்டு, அவள் தலையிலே போட்டிருக்கக்கூடிய அந்த தாவணியுடைய துண்டு இருக்குது. இது இந்த முழு உலகத்தை விட்டாலும் அதற்கு ஈடாக ஆகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் என்றால், அந்த சுவர்க்கத்துடைய பொறுமதி என்ன? அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கின்றான். அவன் நமக்கு வாதா செய்திருக்கின்றான். அந்த சுவர்க்கம் அது மௌஊத், ஆனால் உலகத்தில் நாம் அமல் செய்வது மக்சூத். நம்முடைய அல்லாஹ் தான் நமக்கு மக்சூத். அல்லாஹ் இருக்கின்றானே, அல்லாஹுடைய குருப், அவனுடைய நெருக்கம், அவனுடைய அன்பு, அவனுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வருவது அதுதான் மக்சூதே தவிர, உலகத்துடைய பொருட்களை அடைவது நம்முடைய நோக்கம் அல்ல. அது மௌஊத். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயும் தருவான், ஆகிராவிலேயும் தருவான். ஆனால் நாம் அமலை எதற்கு செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹுடைய குருப் கிடைக்க வேண்டும், அவனை நாம் அடைய வேண்டும், அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டுமே தவிர, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டுமே தவிர, இந்த அற்பமான மிகவும் விலை குறைந்த இந்த உலகத்திற்காக அல்ல. மௌலானா யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய ஒரு உதாரணத்தை கூறுவார்கள். ஒருவர் மாட்டை வாங்குகின்றார். மாட்டை வாங்கக்கூடிய நேரத்தில் மாட்டை வாங்குகின்றார் பாலுக்காக. நிச்சயமாக மாட்டின் மூலமாக பால் கிடைக்கும். ஆனால் அந்த பாலுடன் அவருக்கு அந்த மாட்டுடைய சாணம், சாணம் அது நிச்சயம் கிடைக்கும். பால் இருந்தால் சாணம் அது வரத்தான் செய்யும். ஆனால் அது அந்த சாணம் மாதிரி நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை நோக்கமாக வைத்து செய்தோம் என்றால், ஆகிராவுல நமக்கு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது அது அந்த மாட்டுடைய பால் மாதிரி. இந்த உலகம் இருக்கிறது அந்த மாட்டுடைய சாணத்தை மாதிரி என்று மௌலானா யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள். அதனால நாம் எதை செய்தாலும் உலகத்தினுடைய நிலைமைகளை சீராக்க, அல்லது உலகத்தினுடைய எதையாவது அடைவதற்கு
பெறுவதற்காக வேண்டி அல்ல, மாற்றமாக அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்குத்தான் நாம் இவைகளில் ஈடுபட வேண்டும். அமல் செய்வது சொர்க்கத்துக்காக வேண்டியும் அல்ல, சொர்க்கமும் மவ்ஊத், அது வாக்களிக்கப்பட்டது. சிலர் கூறுவார்கள் நான் செய்றேன் சொர்க்கம் போகணும் என்பதற்காக, நம்முடைய அமல் உலகத்தை அடைவதற்கும் அல்ல, சொர்க்கத்தை அடைவதற்கும் அல்ல, சொர்க்கமும் மவ்ஊத் அது வாக்களிக்கப்பட்டது. நான் செய்யற அமல் அது மக்சூதாகி அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்.